Shirdi. Dr. Manish Jain and his team member from CCL IIT Gandhinagar, schools who are viewing us through YouTube link. This is a special program because this is specially designed with IIT faculty members through an experiential-based approach. So these initiative of CBSC and IIT Gandhinagar, Indian Institute of Science Research, Pune, it is designed in a way that the policy 2020 is actually focused on competency-based education. And this is a new beginning, and I would like to thank Chairman CBSC for agreeing to launch this program with IIT, and of course special thanks to Director IIT and all members of CCL. हेलो नमस्कार वेलकम थैंक यू वेरी मच फॉर जॉइनिंग दिस प्रोग्राम. 4 बज गए हैं और हमने सोचा बिल्कुल 4 बजे ही चालू करते हैं. शायद थोड़ी सी गड़बड़ हुई है हमारी पुरानी वाली स्ट्रीम में जो लिंक है उस पे वो स्ट्रीम गलत से दब गया. तो यू नो दैट लिंक हैज़ स्टॉप्ड एंड इट इज़ शोइंग ओनली 42 सेकेंड की कोई फिल्म दिखा रहा है. तो उसी वीडियो के डिस्क्रिप्शन में नीचे जाकर एक नया इस वीडियो का लिंक है तो उस पर क्लिक करें तो आप ये वाला लाइव वीडियो देख पाएंगे. थोड़ी सी गड़बड़ है नहीं तो ccl.com/iitgncli इस पर भी अगर आप जाएंगे तो எல்லாரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை youtube.com/iitgncli அப்படிங்கிற லிங்கில் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு பேர் 30-30 STEM. இந்த நிகழ்ச்சியில் அறிவியல் மற்றும் கணிதத்தில் உள்ள ஆச்சரியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். தமிழ்நாடு குஜராத் என்று பல மாநிலங்களில் உள்ள பல்வேறு கல்வி வாரியங்களை சேர்ந்த பள்ளிகளிலிருந்து வந்திருக்கிறவங்க எல்லோரையும் வரவேற்கிறோம். ஏன் பேரு மணீஷ் ஜெயின்? நான் இப்போ சபர்மதி ஆற்றங்கரையில் இருந்து பேசுறேன். ஐஐடி காந்திநகர் மற்றும் எங்களோட லேபான சென்டர் ஃபார் கிரியேட்டிவ் லேர்னிங் பற்றி ஒரு சிறு காணொலியை காண்பிக்கிறேன், பாருங்க. நான் இப்போ இந்த லேப் இருந்து தான் பேசுகிறேன். நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தர பாடத்தில் ஆர்வம் கொண்டு வர்றது தான் இந்த லேபோட முக்கியமான நோக்கம். அவங்க படிக்கிற பாடத்தில் குழந்தைகளுக்கு ஆச்சரியம் கலந்த சுவாரஸ்யம் கொண்டு வரணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். நம்ம வாழ்க்கையில் சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கும் அறிவியலுக்கும் கணிதத்திற்கும் உள்ள தொடர்பை சுட்டி காட்ட முயற்சி பண்ணுறோம். இப்படி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, அதனால் நம்ம பாடங்களை எப்படி சுவாரஸ்யமாக்குறது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எல்லாரும் கிச்சடி சாப்பிட்ருப்பீங்க. கிச்சடியை தினமும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்படித்தான் நம்ம குழந்தைகளும் நம்ம உருவாக்கின பாடத்திட்டத்தை சுமார் 12 வருஷமாக படிச்சுட்டே இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடுது. இந்த கிச்சடியில் கொஞ்சம் மசாலா சேர்த்தா எவ்வளவு ருசியாக இருக்கும்? அறிவியலும் கணிதமும் நிறைய கோட்பாடுகளை கொண்ட ரொம்ப சலிப்பான பாடங்கள்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட இங்கே வந்து சேருங்க. எங்களை மாதிரி நீங்களும் அப்பாடத்திட்டங்களை ரொம்ப விரும்புவீங்க. இங்கே சில விதிகள் இருக்குது. எல்லோரும் இந்த நேரடி காணொலி வகுப்பில் ஈடுபட்டு பங்கு பெறணும்.
எப்படி பங்கு பெற வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா நேரடி காணொலியில நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி இருப்பாங்க. அந்த பதில்களை இங்க நம்மளால பார்க்க முடியும். நேரடி காணொலியில் இப்படித்தான் பங்கு பெற்றிருப்பாங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் 30 ஸ்டெம் என்ற ஹேஷ்டாக் கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். உங்களோட கருத்துக்களை நாங்கள் கண்காணித்து கொண்டு தான் இருக்கோம். முக்கியமான கருத்துக்களை இங்கே காண்பித்து நம்ம விவாதிப்போம். கண்டிப்பாக எல்லாரும் பங்கு பெறுங்க. இது வெறும் பயிற்சி வகுப்பாக மட்டும் பார்க்காதீங்க. பல மாநிலங்களில் இருந்து ஆசிரியர்கள் இதில் பங்கு பெற்றிருக்காங்க. எங்களுடைய 3 வருட அனுபவத்தை இங்க பகிர்ந்து கொள்ள போறோம். புத்திக்கு புரிஞ்சா மட்டும் போதாது, நம்ம இதயத்தையும் இது தொட வேண்டும். அதுதான் முக்கியம். அதனால எல்லாரும் பங்கு பெறுங்க. இது இப்ப இருக்கிற ஆன்லைன் கல்விக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமா கொரோனாவால் முடங்கி கிடக்கிற இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெறும் ஏட்டுக்கல்வி சலிப்பு கொடுத்துரும். அதனால தான் இந்த செயல்முறைகளும் சுவாரஸ்யமான கதைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில சுவாரஸ்யமான கதைகள் நாங்களும் உங்களோட இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்வோம். ஃபிபனாசி கண்டுபிடித்த ஃபிபனாசி எண்களை அவருக்கு முன்னாடியே கண்டுபிடித்த பண்டிட் ஹேமச்சந்திரா போன்றவர்களோட கதைகளை பற்றியும் நம்ம இங்கே பார்ப்போம். நம்ம பாடத்திட்டத்தை ஆழமாகவும் பொருத்தமாகவும் மாற்றுவதற்கு பல கதைகளை இங்கே பார்க்கலாம். நம்ம உடல்களை பற்றின கதைகளே பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கேள்வி, நம்ம குடல்ல எத்தனை நுண்ணுயிர்கள் இருக்கு சொல்ல முடியுமா? இப்படி நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்து கற்றுக்கிட்டு அறிவியல் பாடத்தோடு சேர்ந்து செய்கிறதுக்கு இது ஒரு ஆரம்பம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய கேள்வி சந்தேகங்களை எங்களுக்கு அனுப்புங்க. நிகழ்ச்சிக்கு நம்ம இப்போ போகலாம். இன்னைக்கு ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது காகிதத்தை பற்றினது. எல்லோரும் A4 காகிதத்தை உபயோகிப்பித்திருப்பீங்க. அந்த காகிதத்தை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம பாரத தேசத்தில் எதை ஆரம்பித்தாலும் ஒரு மாலையோடு தான் ஆரம்பிப்போம். இங்கேயும் அதையே பண்ணலாமா? சரி, அதுக்கு ஒரு A4 காகிதமும் கத்திரிக்கோளும் எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க போய் எடுத்துட்டு வாங்க. நம்ம முழு உடம்பும் போகிற மாதிரி இந்த காகிதத்தில் ஒரு துளை பண்ணணும். முழு உடம்பும் போகிற மாதிரி அதுக்கு பொதுவாக இந்த மாதிரி நீள் சதுரமாக வெட்டி பண்ணலாம். திரையில் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாலை நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அது நம்ம உடம்புக்குள்ளே போகாது, கழுத்தில் போய் சிக்கிக்கும். பாருங்க. ஆனால் நமக்கு மாலைக்குள்ளே உடம்பும் போகணும். இதில் பசையோ செல்லோ டேப்போ உபயோகிக்கக்கூடாது. நீங்களும் செஞ்சு பாருங்களேன். இந்த மாதிரி நீள் தான் வெட்டி. இப்போ நம்ம வெட்டின காகிதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நீள் சதுரமாக இருக்கும். சரி, இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். திரையை பாருங்க. ஒரு காகிதத்தை எடுத்து பாதியாக மடிச்சுக்கோங்க.
மடி இல்லாத ஓரத்தை மேலே பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு பேனாவால் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. திரையில் இருக்கிற மாதிரியே நீங்கள் போட்டுக்கலாம். அந்த கோடுகள் கடைசி வரைக்கும் போகாத மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த கோடுகளோட ஒட்டி வெட்டுங்க. திரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே காமிக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் வெட்டுங்க. இப்போ முதல்லையும் கடைசியும் இருக்கிறத மடிச்சுக்கோங்க. பாக்கி இருக்கிற காகிதத்தை இந்த மாதிரி வெட்டிடுங்க. வெட்டும்போது மடிப்பு இருக்கும் இடமா பார்த்து வெட்டுங்க. இப்போ திறந்து பாருங்க. உங்ககிட்ட ஒரு பெரிய மாலை இருக்குது, அது நம்ம உடம்புக்குள்ளே போகும். அதிகமாக ஒரு காகிதம் கூட நம்ம விரயம் பண்ணலை. இது ரெண்டாம் அடிச்சு கூட போட்டுக்கலாம். முன்னாடி இது சாத்தியம் இல்லை தானே? எப்படி இவ்வளவு பெரிய மாலை பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன பண்ணினோம்? நம்ம அதோட சுற்றளவை ஒட்டி வெட்டியிருக்கோம். இந்த காகிதத்தையே அதோட சுற்றளவுக்கு சரிசமமாக மாற்றிட்டோம். இப்போ நாங்கள் கேட்குற முதல் கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு காகிதத்தை 3 மில்லிமீட்டர் அகலம் விட்டுட்டு வெட்டினோன்னா அது எவ்வளவு பெருசாக இருக்கும்? இந்த மாலையோட அளவு 3 மில்லிமீட்டர்னு வச்சுக்கோங்க. A4 காகிதத்தோட நீளம் 29 சென்டிமீட்டர், அகலம் 21 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த மாலையோட நீளம் எவ்வளவு இருக்கும்? 300, 200, 2000, 3000? நேரலை பதில்கள் காக்க காத்திருக்கிறோம். நீங்களும் நேரலை இல்லாதவர்கள் உங்களுக்கே போட்டு பார்த்துக்கலாம். நிறைய பதில்கள் வருகின்றது. பல பதில்கள் வருகிறது, திரையில் நீங்கள் பார்க்கலாம். இது முழுவதுமே நேரடியாக ஒளிபரப்பும் போது வந்த பதில்கள். நீங்கள் திரையில் பார்க்கறது எல்லாமே சரி. சரியான பதில் என்ன என்று பார்ப்போமா? இன்னும் வந்துகிட்டு இருக்கு. இரண்டாயிரம் சென்டிமீட்டர், அதனுடைய அளவு, மாலையோட அளவு 2000 சென்டிமீட்டர். சரியான பதில் 2000 சென்டிமீட்டர். பார்த்தா அப்படி தெரியல தானே?
வெறும் ஒரு A4 காகிதம் கொண்டு நம்ம இதை பண்ணியிருக்கோம். நம்முடைய A4 அளவு 29.7 சென்டிமீட்டர் கிராஸ் 21 சென்டிமீட்டர். இதுதான் A4 உடைய பொதுவான அளவு, ஸ்டாண்டர்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. 30 சென்டிமீட்டருக்கு 21 சென்டிமீட்டர்னு குத்து மதிப்பாக வச்சுக்கலாம். நம்ம இந்த ஒரு பரப்பளவையும் விரையும் பண்ணலை. அப்படின்னா 30 பெருக்கல் 21 சென்டிமீட்டர் சரிசம குறியீடு மாலையோட நீளம் பெருக்கல் அதனோட அகலம். நம்மளோட அகலம் வந்து குத்து மதிப்பாக 3 மில்லிமீட்டர்னு வச்சுக்கலாம். அப்போது சரிசம குறியீடு அந்த 3 மில்லிமீட்டரை இங்கே போட்டுக்கலாம். அப்படின்னா மாலையோட நீளமும் சரிசம குறியீடு, மாலையோட நீளம் சரிசம குறியீடு 30 பெருக்கல் 21 வகுத்தல் 0.3 சென்டிமீட்டர். எல்லாமே சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கலாம். அப்போ இதுக்கு நீங்கள் விடை கண்டுபிடித்தீங்கன்னா, இந்த சமன்பாட்டுக்கு விடை கண்டுபிடிச்சிங்கன்னா 30 × 21 / 0.3 அதுக்கு விடை கண்டுபிடித்தீர்களானால் 30 / 0.3 அப்படின்னா 100 வரும். ஆக 2100 சென்டிமீட்டர், குத்து மதிப்பாக 2000 சென்டிமீட்டர். அதாவது 2 மீட்டர் நம்ம A4 காகிதத்தை கொண்டு, மன்னிக்கணும், 20 மீட்டர் A4 காகிதத்தை கொண்டு 20 மீட்டர் மாலையை நம்மளால் பண்ண முடியும். அவ்வளோ பெருசு ஒரு சிறு காகிதம் வந்து நம்ம வீட்டையே சுத்துற அளவுக்கு 20 மீட்டர் நீளமாக ஒரு மாலையாக உருவாக்க முடியும்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். அதுதான் கணிதத்தோட அழகு. சரி, கணிதம் A4 காகிதத்தை பற்றின மற்ற கதைகளை பார்ப்போம். ஒரு வருடத்தில் ஒருவர் எத்தனை A4 காகிதத்தை உபயோகிக்கிறார்கள்னு தெரியுமா, சொல்ல முடியுமா? இது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ச்சியே கொடுக்கும், சந்தேகம் இல்லை. எத்தனை விரையும் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, திரையில் ஆங்கிலத்தில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு கண்டத்திலையும் நம்ம எப்படி உபயோகிக்கிறோங்கிறதையும் பார்க்கலாம். அதாவது 50 கிலோ 10,000 A4 காகிதங்கள் ஒருவர் ஒரு வருடத்தில் உபயோகிக்கிறார் சராசரியாக. இது அப்பா நம்ப முடியுதா? இப்படி உலகத்தில் எல்லோரும் உபயோகிக்கிற A4 காகிதங்களை ஒன்று மேல் ஒன்று வச்சா என்ன ஆகும் தெரியுமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இன்னொரு கேள்வி, அது தொடர்பான கேள்வி இதுவும். இப்போ A4 காகிதங்களை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சா அதனுடைய உயரம் எவ்வளவு தூரம் இருக்கும்? அதனால் நம்ம குதுப் மினாரை தொட முடியுமா, அதுக்கு சமமாக இருக்குமா? ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அதுக்கு சரியாக இருக்குமா? இல்லை நிலவுக்கு போயிட்டு வர தூரம் இருக்குமா? இல்லை சூரியனுக்கு போயிட்டு வர தூரம் இருக்குமா? இதுதான் கேள்வி. A4 காகிதங்கள் நம்ம உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் உபயோகிக்கின்ற A4 காகிதத்தை வச்சு ஒவ்வொன்றா அடுக்குனா அதனுடைய உயரம் என்னவா இருக்கும்? இதுதான் கேள்வி. யூகித்து பாருங்கள், பார்க்கலாம். இதுக்கு நம்ம கணிதம் கண்டிப்பாக கொண்டு வருவோம். ஆனா யூகித்து பாருங்க, நிறைய பதில்கள் வருகிறது. நிறைய பேர் நேரலையில பதிலளிச்சிருக்காங்க.
சரி, சரியான பதில்களை பார்ப்போமா? எது சரியான பதில்னு? நூலை நிலவை தொடும் உயரம் A4, நம்ம உபயோகிக்கிற A4 காகிதங்களை கொண்டு அடுக்கினா அந்த அளவுக்கு நம்ம உயரத்தை கொண்டு வரலாம். நம்ம முடியுதா? பல பேர் அதை சரியா பதில் அளிச்சிருக்காங்க. இப்படி உபயோகிக்கிற காகிதங்களை அடுக்கினால நம்மளால நிலவையும் தொட முடியும் அப்படிங்கிறது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்ப்போமா? திரையை பாருங்க. ஒருவர் ஒரு வருடத்திற்கு 10,000 காகிதங்களை உபயோகிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இந்த 10,000 காகிதங்களை அடுக்கினால எவ்வளவு கனமா இருக்கும்? அதுக்கு ஒரு காகிதத்தோட கனம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியணும். இந்த கட்டில 500 காகிதங்கள் இருக்கு, அதனுடைய கனம் வந்து 5 சென்டிமீட்டர். அப்படின்னா ஒரு காகிதத்தோட கனம் வந்து 0.1 மில்லிமீட்டர். திரையில் இருக்கிற மாதிரி உங்களால் பார்த்து சால்வ் பண்ணுங்க. அப்படின்னா 10,000 பேப்பரோட கனம் வந்து எவ்வளவு இருக்கும்? 1000 மில்லிமீட்டர். 10,000 × 0.1 மில்லிமீட்டர் சீக்வல் டு 1000 மில்லிமீட்டர், அதாவது 1 மீட்டர். அதாவது ஒருவர் ஒரு வருடம் உபயோகிக்கிற A4 காகிதங்களை 1 மீட்டர் நீளம் அளவுக்கு அடுக்கலாம். இப்போ இந்த பூமியில 7 மில்லியன் மக்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா 7 பில்லியன் × 1 மீட்டர் அளவுக்கு காகிதங்களை அடுக்கலாம். அதாவது 70 லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு காகிதங்களை அடுக்கலாம். அடேங்கப்பா, லட்சம் கிலோமீட்டர். நிலவில் இருந்து பூமிக்கு உள்ள தூரமே 4 லட்சம் கிலோமீட்டர் தான். அப்படின்னா 18 முறை நிலவுக்கு நம்மளால போயிட்டு வர முடியும். நாம உபயோகிக்கிற காகிதங்களை கொண்டு 18 முறை நிலவுக்கு போயிட்டு வர மாதிரி நாம காகிதங்களை உபயோகப்படுத்தலாம். ஆச்சரியமான விஷயம் தானே? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமும் தான். நிலவை பத்தின இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு காகிதத்தை மடிச்சா 2 காகிதம், திருப்பியும் மடிச்சிங்கன்னா 4 காகிதம் ஆகும் இல்லையா? மறுபடியும் மடிச்சிங்கன்னா 8, 16, இந்த மாதிரி 6 தடவை மடிச்சிங்கன்னா கொஞ்சம் கனமாயிடும். திரையில நீங்களே பார்க்கலாம், 6 தடவைக்கு மேலே மடிக்கும்போது கொஞ்சம் கனமாயிடும். 7வது முறை மடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் மடிக்கலாம். நமக்கு எவ்வளவு முறை வேணும்னாலும் மடிச்சுக்கலான்னு நம்ம வச்சுக்கலாம். உங்களால் எவ்வளவு தடவை மடிக்க முடியும்னு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்களேன். இப்படியே எத்தனை தடவை மடிச்சா நம்மளால நிலவை தொட முடியும்? திரையில் இருக்கிற மாதிரி நிலவை தொடணும்னா எத்தனை தடவை நம்ம ஒரு காகிதத்தை மடிக்கணும்? எவ்வளவு பெரிய காகிதம்னு வச்சுக்கலாம், எவ்வளவு தடவை மடிக்க முடியும்னு வச்சுக்கலாம். உங்கள் பதில்களை நேரலையில் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, காணொளி மற்ற காணொளியில் பார்க்குறவங்க உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க எத்தனை தடவை மடிக்க வேண்டியிருக்கும்னு. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பர்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். 40 முறை மடிக்கணுமா, 400 முறையா, 4000 முறையா, இல்லது 40,000 முறையா? எத்தனை தடவை மடித்தா நம்மளால நிலவுக்கு போக முடியும்? புதிருக்கு விடை கண்டுபிடிக்கும் போது பின்னாடி ஒரு சின்ன இசை போடுறேன். இந்த இசையை உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்களுக்கு பிடிச்ச இசையை கொடுங்க, அடுத்த வகுப்பில் போடுவேன்.
நிறைய பேர் 40,000 தடவை சொல்லியிருக்கீங்க, ஆனால் சரியான பதில் வெறும் 40 தடவை தான். ரொம்ப கம்மியான வேறு இதை சொல்லியிருக்கீங்க. என்னடா இது இப்படி முடியுமா, 40 தடவை போதுமா அப்படின்னு கேட்கறவங்க இருக்கீங்க. வெறும் 40 தடவை மடித்தாலே என்னமனால நிலவை தொட முடியும். வெறும் 40 தடவை நம்ப முடியுதா? ஆச்சரியமாக இருக்குல்ல. ஒருத்தங்க 11 முறை காகிதத்தை மடித்து உலக சாதனை படைச்சிருக்காங்க. அந்த பெண்மணியை உங்கள் திரையில் பார்க்கலாம். சரி, முன்னாடி சொன்ன புதிருக்கு பதில் கண்டுபிடிங்க பார்ப்போம். நாற்பது தடவைன்னு சொல்லியிருக்கோம். எப்படி 40 தடவை மடித்தா நிலவை தொடலாம்? ஒரு தடவை மடித்தா 2 காகிதம் ஆகிடும்னு சொன்னோம். 2 தடவை மடித்தா 4 காகிதம் ஆகிடும்னு சொன்னோம். இப்படி 10 முறை மடித்தா 2×10 காகிதங்கள் ஆகிடும் இல்லையா? அதாவது 1024 காகிதங்கள் ஆகிடும். குத்து மதிப்பாக 1000 காகிதங்கள். அப்படின்னா 20 முறை மடித்தா 1000×1000 காகிதங்கள் ஆகிடும். முப்பது தடவைன்னா 1000×1000×1000 அந்த மாதிரி நம்ம சொல்லி போய்கிட்டே இருக்கலாம். அப்படின்னா 40 முறை மடித்தா 40×1000 பெருக்க வேணும். அப்போது அதனுடைய நம்ம பார்த்தோம் கணம் வந்து 0.1 மில்லிமீட்டர். அப்போது சுமார் 100,000 கிலோமீட்டர் இதில் வந்துடும். 40 தடவை மடித்தா பூமியிலிருந்து நிலவோட தூரமும் அவ்வளவுதான். அதாவது 40 தடவை மட்டுமே மடித்தா நம்மளால் நிலவை தொட முடியும். அப்போ 40,000னா மன்னிக்கணும், மின்விசிறி போடாததால் கொஞ்சம் வியர்க்கிறது. சரி, இப்போ முக்கியமான தலைப்பு A4ஓட சிறப்பு என்ன? எதனால் A4னு சொல்கிறோம்? அதில் 4 அப்படின்னா என்ன? ஏன் 4னு பேர் வச்சுருக்காங்க? 4 மில்லி மீட்டரா, 4 சென்டிமீட்டரா, 4 மீட்டரா? இந்த காகிதம் வெறும் நீள் சதுரம்தான். கோணங்கள் எல்லாம் 90 டிகிரியும் எதிர்பக்கங்கள் சரிசமமாகவும் இருக்கும். A4ல அதனுடைய நீளம் அகலத்தோட விகிதம் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். எப்படின்னு இங்கே பார்க்கலாம். இந்த காகிதத்தை பாதியாக மடித்தாலும் அதனோட விகிதம் அப்படியே இருக்கும். அதுதான் இதனோட சிறப்பு. 2 மடங்காக பெருசு பண்ணி பார்த்தாலும் விகிதம் அப்படியே இருக்கும். நீளம் அகலம் அதனோட விகிதம் ஒரே மாதிரி இருக்கும். விகிதம் எப்படி இருக்கும்னு எப்படி உறுதிப்படுத்துவது? இங்கே பார்க்கலாம். திரையில் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா காகிதத்திற்கு வண்ணம் பூசி இருக்கும். இப்போ இதை ரெண்டாக வெட்டலாம். இதுக்கு பேர் A5.
மீண்டும் இந்த காகிதத்தை ரெண்டா வெட்டுறேன். இதுக்கு பேரு A6. மீண்டும் இதை ரெண்டா வெட்டுறேன். இதுக்கு பேரு A7. A5, A6, A7 and A8. இப்படி பாதி பாதியா வெட்டின காகிதங்களோட பெயர் A4ல இருந்து வந்தது. ஸோ A4 இருக்கு. ரெண்டு காகிதத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அதனுடைய நீளம் அகலம் விகிதம் ஒன்று தான்னு நம்மளால் நிரூபிக்க முடியும். இப்போது ஒன்று மேலே ஒன்று இப்படி வைக்கிறோம். A4, A5, A6, A7 அப்புறமா A8. இதனுடைய எல்லா முனைகளும் மூலவிட்ட அதனுடைய மூலவிட்டத்தில் தான் இருக்கும். A4ஓட மூலவிட்டத்தில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா கோடு போட்டிருக்கேன் பாருங்க. எதிர்முனைகள் எல்லாமே அதனோட மூலவிட்டத்தில் தான் இருக்கும். A4, A5, A6 அண்ட் A7. A8 வச்சு பார்க்கலாம் நீங்கள். அப்படின்னா அதனுடைய நீளம் அகலம் விகிதம் சரிசமமாக இருக்குன்னு அர்த்தம். இதை முக்கோணத்தை வச்சும் நிரூபிக்க முடியும். இதுதான் நம்ம 7ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் வகுப்பு குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம். இந்த மாதிரி பல ஆச்சரியமான விஷயங்களை A4 காகிதத்தை வச்சு செய்ய முடியும். உதாரணத்துக்கு இங்கே கொடுக்கப்பட்ட மாதிரி காகிதத்தை அடுக்குனா அதனுடைய தொகையை வந்து கூட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும். பாதி, அரை, கால்வாசி, அதுக்கும் பாதி, அப்படி எல்லா இதுத்தையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா அதனுடைய தொகை ஒன்றா இருக்கும். சரி, அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? ஒரு சமன்பாடு வச்சு இந்த இதை நம்மளால காமிக்க முடியும். இந்த விகித கணக்கு A4 காகிதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். முயற்சி செஞ்சு பாருங்களேன், மற்ற காகிதங்களை வச்சு முயற்சி செஞ்சு பாருங்க. இப்போ நீளம் ஒன்றுன்னும் அகலம் 6 அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சமன்பாடு வச்சு நம்ம இதை நிரூபிக்க போகிறோம். அப்படின்னா இந்த காகிதத்தோட விகிதம் வந்து 1:6. காகிதத்தை ரெண்டாம் அடித்தாலும் விகிதம் சரியாக இருக்கும். 6/2 இங்கே வந்து 1/1. அதாவது 1:6/2. 1:6/2. இந்த சமன்பாடை சரி செஞ்சு பார்த்தீங்கன்னா A4, A5 அதனுடைய சமன்பாடு உங்களுக்கு கிடைக்கும்.
அப்போது ஆர் அப்படிங்கிறதுடைய மதிப்பு சதுரவேர் இரண்டு சதுரவேராக கிடைக்கும். இதன் சமன்பாடு இல்லாமலும் விளக்க முடியும். இப்படி இப்போ நம்ம நீளம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பொருளை எடுத்து அது ரெண்டாம் மடக்குனீங்கன்னா பெருசாக ஆக்கினோம் அப்படின்னாலும் அதனுடைய பரப்பளவு நாலு மடங்காகும். அதாவது அதனுடைய அளவை ரெண்டு ஆக்கினீங்கன்னா அதனுடைய பரப்பளவு நான்கு மடங்காகும். எந்த பொருளும் நீள் சதுரமாகட்டும் சதுரம் முக்கோணம் போன்ற எந்த வடிவத்துக்கும் இது பொருந்தும். இங்கே திரையில் பாருங்க, நான் வரைந்திருக்கிற படத்தை வைத்து நீங்களே பார்க்கலாம். ஒரு பொருளோட அளவை ரெண்டாக்கினோன்னா அதனுடைய பரப்பளவு நான்கு மடங்காகும். இது சமன்பாடுகள் வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அளவு ரெண்டாச்சுன்னா பரப்பளவு நான்கு மடங்காகும். இங்கே திரையில் பார்த்தீங்கன்னா அளவு ரெண்டாச்சுன்னா பரப்பளவு நான்கு மடங்காகும். அப்போது பரப்பளவு ரெண்டடங்காகணும் அப்படின்னா அதை எவ்வளவு பெருசாக ஆக்கணும், அதோடைய சைட்ஸை எவ்வளவு பெருசாக ஆக்கணும், அதுதான் கேள்வி. A5-ஐ A4-ஆக மாற்றினோம்னா என்ன பண்ணணும் இதை இப்படியும் நம்ம கேட்கலாம். ஏன்னா A4-ஓட பரப்பளவு A5 பாதி. அப்போது A5-லிருந்து ரெண்டு மடங்கு ஆக்கணும்னா A4 1.5 மடங்காக பெரிதாக்கி பார்ப்போமா? அப்படின்னா அதனுடைய பரப்பளவு 2.25. இதுவே 1.4 அப்படின்னு அளவு பெருசாக்கணும்னா பரப்பளவு 1.46. அப்படின்னா நம்மளுடைய அளவு வந்து 1.4 மேலேயும் 1.5 உள்ளேயும் இருக்கணும். அதுக்கு நடுவில் நம்ம அளவை பெருசு பண்ணோம்னா அதனுடைய பரப்பளவு 2 மடங்கு ஆகும். இதுக்கான பதில் வந்து 2 அதனுடைய சதுர்வேர். அதுதான் நமக்கு வேணும். ஒரு பொருளை 2 சதுர்வேரா பெருசு பண்ணோம்னா அதனுடைய பரப்பளவு 2 மடங்காகும். பதில் வந்து 1.414. இதுதான் அதனுடைய பதில். ஏ பெயர் கொண்ட காகிதங்கள் உடைய விகிதம் 2 சதுரவேரா இருக்கும் எப்போவுமே. அதனுடைய விகிதம் A4-ல அதுல 4 எதை குறிக்கிறது பார்ப்போமா? A0, A1, A2, A3, A4 எல்லாமே இந்த 2 சதுர்வேர் கொண்ட விகிதமாக இருக்கும். இது வீட்டு பாடமாக கொடுக்க ஒரு நல்ல கேள்வி. நீங்களெல்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்க முடியுமா? இ ஹோம்ஒர்க், என்ஜாயிங் ஹோம்ஒர்க்காக உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வகுப்புக்கான வீட்டு பாடங்களுக்கான இணைப்பை இந்த யூடியூப் காணொலியில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். இப்படி கேட்குறதுக்கு காரணமே உங்களை எல்லாரும் யோசிக்க வைக்கிறது தான்.
அதனால் நல்லா யோசிங்க. இந்த ஆன்லைன் கல்விக்கு பாடங்களை ஈடுபாடோடும் சுவாரஸ்யமாக வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நான் கேட்குற கேள்வியை நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட கேட்டீங்கன்னா தானாகவே நம்ம பாடங்கள் சுவாரஸ்யமாகிடும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். சரி, எல்லாமே வரிசை காகிதங்களுக்கு ஒரே விகிதம் தான் இருக்கு. A4 வரிசை காகிதங்களுக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்போ திரையில் பாருங்கள். A0, A1, A2, A3, A4, A5, A6, A7, A8 இதனுடைய எல்லா வரிசைக்குமே இருக்கிற இதுக்கு விகிதம் ஒன்று தான். அதனால தான் அது ஏ சீரீஸ். இதே மாதிரி பி சீரீஸ், சி சீரீஸ் அப்படி பல சீரீஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விகிதம் அப்படியே இருக்கும். அதுதான் அதனுடைய சிறப்பு. இப்போ ஒரு கேள்வி. கேவர்னு ஒரு வடநாட்டு பலகாரம் இருக்குது. இப்போது அது ஒரு உருண்டையான பலகாரம். இப்போது ஒரு 15 சென்டிமீட்டர் பலகாரம் 400 ரூபாய்க்கும் 30 சென்டிமீட்டர் பலகாரம் 800 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. எதை வாங்கினா நமக்கு அதிகமான கேவர் கிடைக்கும்? ரெண்டு சின்ன கேவரா, ஒரு பெரிய கேவரா, இல்லை ரெண்டுமே ஒரே குவான்டிட்டி தானா, ஒரே அளவு தானா? அதை பற்றின கேள்வி நேரலை பங்கேற்பாளர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. நீங்களும் யோசிச்சு பாருங்களேன். கேவராக இருக்கலாம், நம்ம தமிழ்நாட்டில் லட்டுவாக இருக்கலாம், பால்கோவாவாக இருக்கலாம், பால் பேடாவாக இருக்கலாம். ஏதாவது ஒரு உருண்டையான ஒரு பலகாரத்தை எடுத்துக்கோங்க. அதோடைய 15 சென்டிமீட்டர் சின்ன பலகாரம் 400 ரூபாய்க்கும் 30 சென்டிமீட்டர் பலகாரம் 800 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்கன்னா எது வாங்கினா நமக்கு அதிக ஸ்வீட் வேணும்? பதில்கள் வந்துட்டுருக்கு. யோசிச்சு பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய ஸ்வீட் சாப்பிடணும் தானே. ஐட்டம் பூல்னு நிறுவனத்தோட சேர்ந்து இந்த நேரலையை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். திரையின் மேலே நீங்கள் அதனுடைய லிங்கை பார்க்கலாம், அதனுடைய இணைப்பை பார்க்கலாம். இதற்கு பதில் வந்து பெரிய கேவர், ஒரு பெரிய பலகாரம் வாங்கிறது தான் அதிக கொடுக்கும். ஆங்கிலம் தெரிந்தவங்களுக்கு இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாகவே பதிலும் சொல்லலாம். அதனால தான் இங்கே தமிழ்லையும் மொழிபெயர்த்திருக்கோம். இந்த கேள்விக்கு நிறைய பேர் ரெண்டு பேருமே சரிசமம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. எதனால் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரெண்டு சின்னதோட வாங்குறதோட ஒரு பெருசு வாங்குறது நமக்கு நல்லது அப்படிங்கிறோம் நாங்கள். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு பொருளோட அளவை 2 மடங்காக்கணும்னா அதனுடைய பரப்பளவு 4 மடங்காகும்.
இப்போ இரண்டு உருண்டையான பலகாரம் நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்று 15 சென்டிமீட்டரும் விட்டமும், இன்னொன்று 30 சென்டிமீட்டர் விட்டமும் இருக்கு. ஸோ நம்ம சொன்னோம், இரண்டு மடங்கு ஆச்சுன்னா அதனுடைய அளவு, இரண்டு மடங்கு ஆச்சுன்னா அதனுடைய பரப்பளவு ஏரியா 4 மடங்காகும்னு சொல்லியிருக்கோம். அதாவது 2 கேரர் வாங்கினா அதனுடைய பரப்பளவுக்கு சமம். அதனுடைய சமன்பாட்டை நீங்கள் இங்கே பார்க்கலாம், திரையில் பார்க்கலாம். இந்த சமன்பாட்டை தான் இங்கே போட்டுட்ருக்கோம், 4 மடங்கு அதனுடைய இது. அப்படின்னா 4 சின்ன பலகாரம் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு பெரிய பலகாரத்துக்கு சமமாக இருக்கும். அதுதான் இந்த பரப்பளவு கணக்கு. 4 சின்ன கேவர் ஒரு பலகாரம் வாங்கிறதுக்கும் ஒரு பெரிய பலகாரம் வாங்கிறதுக்கும் அதுதான் வித்தியாசம். இதனால தான் அளவு பரப்பளவு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்ல நிறைய பலகாரம் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். நாங்கள் எப்போவுமே 2-3 பாடங்களை சம்மந்தப்படுத்தி சொல்லித்தரது நல்லதுன்னு நினைக்கிறோம். அப்போ தான் புரியறதுக்கு ஏதுவாக இருக்கும். உங்களுக்கு இன்னொரு கேள்வி, திரையை பாருங்கள். ஒரு பெரியவரும் அவரோட சரியாக பாதியாக இருக்கிற ஒரு குழந்தையும் இருக்காங்க. இந்த ரெண்டு பேரில் யாருக்கு குளிரின் தாக்கம் ரொம்ப இருக்கும்? ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்காங்கன்னா இதை எதை வச்சு கணக்கிடுவது? நீளமா, அகலமா, இல்லைன்னா உயரமா, எதை வச்சு நம்ம இதை சொல்லலாம்? யாருக்கு குளிரோட தாக்கம் அதிகமாக இருக்கும்? நேரலையில் இருக்கிறவங்க பதில் சொல்கிறாங்க பாருங்க. ஒரு குளிர் பிரதேசத்தில் ஒரு பெரியவரும் அவருக்கு பாதியாக இருக்கிற ஒரு குழந்தையும் இருந்தாங்கன்னா யாருக்கு குளிரின் தாக்கம் அதிகமாக இருக்கும்? இதுதான் கேள்வி. பெரியவரா, சின்னவரா, இல்லை இரண்டு பேருக்கும் சரிசமமாக இருக்குமா? நிறைய பதில்கள் வருது. நீங்களும் கணக்கிட்டு பாருங்க. நம்ம இதுவரைக்கும் பார்த்த விகிதம், அளவு, அதை ஒட்டின கேள்வி தான் இதுவும். ஆனால் கொஞ்சம் உயிரிகளும் இருக்கு. பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நேரலை வகுப்பு எடுக்கலாமா இல்லை பதிவு செஞ்சு இதை விடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த சென்டர் ஃபார் கிரியேட்டிவ் லேர்னிங் வகுப்புகளை, 30-30 ஸ்டெம் வகுப்புகளை, நேரலையில் பல தொந்தரவுகள் இருக்கும். பின்னாடி காக்கா கத்தும், கதவு அடிக்கும், மொபைல் ஃபோன் கத்தும், இப்படி பல தொந்தரவுகள் இருக்கலாம். ஆனாலும் இந்த வகுப்புகள் முக்கியமாக நேரலையாக தான் பண்ணியிருக்கோம். பதிவு செஞ்சும் வெளியிடுறோம். எதனாலனா அப்போதான் நமக்குள்ள இன்டராக்ஷன் இருக்கும், நமக்குள்ளே பேசிக்க முடியும், உங்களுடைய பதில்களை எங்களுக்கு அனுப்ப முடியும். அது ரொம்ப முக்கியம். அது அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். பதில் எது பதில்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கே அதிகமாக குளிர் தாக்கம் இருக்கும். நிறைய பேர் பெரியவர் தான் குளிர் தாக்கம் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் குழந்தைக்கு தாங்கிறது சரியான பதில். எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு கணிதத்தோட நமக்கு உயிரியலும் கொஞ்சம் தேவை. அதையும் கொஞ்சம் பற்றி பார்ப்போம். பெரியவர், குழந்தை, ரெண்டு பேர் இருக்காங்க. நம்ம பார்த்தோம்,
பெரியவரோட குழந்தைக்கு அளவு வந்து 2 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா பரப்பளவு வந்து குழந்தையோட பெரியவருக்கு 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். இது நமக்கு தெரிஞ்சதுதான், 2 அளவு அளவு ஜாஸ்தியாச்சுன்னா 4 மடங்கு பரப்பளவு ஜாஸ்தியாகும். நிறைய பரப்பளவு இருந்தால் நிறைய குளிர் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது சரிதான். ஆனால் மற்றொரு விஷயமும் இதில் இருக்குது. நமக்கு குளிரும்போது நம்ம உடல்களில் இருக்கிற உயிரணுக்கள் தான் நம்ம சூட்டை கிளப்பி காப்பாற்றும். அப்படின்னா நிறைய உயிரணுக்கள் இருந்ததுன்னா நிறைய சூடு நம்ம உடம்பில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போது பரப்பளவு இல்லாமல் கன அளவு பார்ப்போம். 2 மடங்கு அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா 8 மடங்கு கன அளவு ஜாஸ்தி ஆகும். அப்போது 2 மடங்காக இருக்கிற நம்ம குழந்தைக்கு 4 மடங்காகும் பரப்பளவு 8 மடங்காக கன அளவாக ஆகும். பெரியவருக்கு 8 மடங்கு கன அளவு ஜாஸ்தி. கன அளவு ஜாஸ்தினா உயிரணுக்கள் இருக்கிறதும் ஜாஸ்தி. அப்படின்னா குழந்தைகளோட பெரியவங்களுக்கு நிறைய உயிரணுவும் இருக்கும். உடல் சூட்டை வந்து நம்ம உயிரணு கொடுக்கும். அதனால் பெரியவருக்கு உடம்பு சூடு நிறையா இருக்கும். அப்படின்னா நிறைய உயிரணுக்கள் இருந்தால் நிறைய சூட்டை உண்டாக்க முடியும். இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கும் பெரியவருக்கும் உயிரணுவில் அளவு வித்தியாசம் கிடையாது, ஆனால் எத்தனை இருக்குது அப்படிங்கிறதுல தான் வித்தியாசம். திரையில் பாருங்கள், சிறியவரோட பெரியவருக்கு நிறையா உயிரணுக்கள் இருக்கும். அதனால் இந்த குழந்தைக்கு கால்வாசி பரப்பளவில் வித்தியாசம் இருந்தாலும் 8 மடங்காக குறைச்சலாக உயிரணுக்கள் இருக்கும். அப்படின்னா சூடும் 8 மடங்களுக்கு கம்மியாக தான் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா பெரியவங்களால் 2 மடங்கு அதிகமாக உடல் சூட்டை வச்சுருக்க முடியும் குழந்தைகளோட. ஆச்சரியமாக இருக்கா? இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து படித்தா நமக்கு இன்னும் நல்லா புரியும். A4 காகிதத்தோட அளவு 297 மில்லிமீட்டர். இந்த கேள்விக்கு நம்ம மறுபடியும் வருவோம். எல்லாரும் திரையில் பாருங்க, சரி, A4ஓட அகலம் வந்து 297 மீட்டர். இது ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ். எதனால் 297 சொல்ல முடியுமா? அதனுடைய நீளம் வந்து 210 மில்லிமீட்டர். எதனால் 297 அப்படின்னு உங்களால் யூகிக்க முடியுமா? 300 வச்சுருக்கலாமே, 500 வச்சுருக்கலாம். அப்படி ஒரு முழு நம்பராக வச்சுருக்கலாம், முழு என்ன வச்சுருக்கலாம். 297 வச்சாங்க, யோசிச்சு பாருங்கள். A4ல இருக்கிற 4 அப்படிங்கிறதுக்கான பதில் இது. A0 தான் எப்போவுமே ஆரம்ப அளவுகோல். அதனுடைய பரப்பளவு வந்து 1 மீட்டர் ஸ்கொயர். அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இது சம்பந்தப்பட்ட கேள்வியை இப்போது திரையில் பார்க்கலாம். முதல்ல கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்கள். A0 பரப்பளவு 1 மீட்டர் ஸ்கொயர்னா அதனுடைய நீளம் என்னவாக இருக்கும்? நீளம் அல்லது அகலம், அகலம்னு வச்சுக்கலாம். நம்ம அப்பவே சொன்னது அகலம். அப்போது அகலம் எத்தனை எவ்வளவு இருக்கும்? இந்த 4 பதிலில் எது சரியாக இருக்குன்னு சொல்லுங்கள். 1189 சென்டிமீட்டரா, 1189 மில்லிமீட்டரா,
அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி இருக்கிற 30-30 அப்படிங்கிற எழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேள்வி முடித்த உடனே இந்த 30-30 என்பது ஒரே காகிதத்தை ஒரு 8 வச்சு வெட்டினது. சரி, என்ன பதில்கள்னு பார்ப்போமா? நிறைய நேரலை பதில்கள் வந்துகிட்டு இருக்கு. பதிவு செய்யப்பட்டதுலையும் நீங்கள் பதில் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நம்புகிறோம். இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை இதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சரியான பதில் வந்து 1189 மில்லி மீட்டர். முன்னாடி கேள்விக்கு சரியான பதில் இங்கே கொடுத்துருக்கேன். நிறைய பேர் இந்த பதிலை கரெக்டாக தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நேரலையில் சரி, திரையில் பாருங்கள் பதிலை எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்துடலாம். இப்போ A0 அப்படின்னு 1 மீட்டர் ஸ்கொயர்னு பார்த்தோம் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பார்த்தோம் அதோடைய விகிதம் 2 சதுரவேர்னு. அப்படின்னா எல் இன்டு எல் டிவைடட் பை 1.4 மீட்டர், 1.414 இஸ் ஈக்குவல் டு சரிசம குறியீடு 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்படின்னா அந்த எல்லோடைய நீளம் வந்து 1.414 சதுரவேர். அதாவது 2 சதுரவேரோடைய சதுரவேர் எடுத்தோம்னா A0 நீளம் கிடச்சிரும், ஒரு சைடோடைய நீளம் கிடச்சிரும். அப்படின்னா 1.189 மீட்டர், அதாவது A0 1089 மில்லி மீட்டர். இதுதான் அதற்கான பதில். எப்படி கண்டுபிடிச்சோன்னு உங்களுக்கு இப்போ தெரியும். இப்போது A4 காகிதத்துக்கு இந்த சமன்பாடு பார்ப்போம். ஏன் 297 மில்லிமீட்டர் அப்படின்னு? முன்னாடி பார்த்த சமன்பாடு மாதிரியே இருக்கும். இப்போது 1187/4 சரிசமக்குறியீடு 297, அதாவது A0 4 வகுத்தோன்னா அதனுடைய அதனுடைய நீளம் கிடச்சிடும். அதே மாதிரி A2 அப்படி தான், A5 அப்படி தான். A0 நம்ம எதால் வகுக்கிறோமோ அந்த காகிதமாக அது மாறிடும். இதுதான் இந்த சமன்பாடு. இதனால தான் ஏ நம்ம இன்னொன்று பார்க்கலாம். எல்லாரும் ஒரு A4 காகிதத்தை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாம். ஒரு காகிதத்தை எடுத்து அதில் சதுரம் பண்ணணும். அதை இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி மடித்து சதுரம் பண்ணலாம். இப்படி ஒரு கோடு போட்டு நான் அதை வெட்ட போகிறேன். இது ஒரு சதுரம். சதுரம் பண்ணணும், ஆனால் மூல விட்டத்தில் மடிக்கக்கூடாது.
நீங்கள் முயற்சி செய்து ஒரு 10 நொடிகள் எடுத்துக்கோங்களேன், ட்ரை பண்ணி பாருங்கள், முயற்சி செய்து பாருங்கள். இந்த டயகனலில் மடிக்காமல் ஒரு சதுரம் வெட்டணும். நாம் படித்த விகிதத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க. இன்னொரு பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த காகிதத்தில் இப்படி நான் மடிக்க போகிறேன். தெரியல காமிக்கிற மாதிரி மடிக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு முக்கோணமாக மடிச்சுட்டு அங்கே ஒரு புள்ளி வரைஞ்சு அந்த முக்கோணம் எங்கே அந்த கோட்டில் தொடுதோ அதை வரைஞ்சு வெட்டலாம். ரெண்டும் சரிசமமாக இருக்கு பாருங்க. ஏன் இப்படி வந்தது? இப்போது அந்த முக்கோணத்தோட நீளத்துக்கு ஒரு கோடு போட்டுட்டு இது நீங்கள் இரண்டும் அளந்து பார்த்தீங்கன்னா 1, 1, 2 சதுர வேர் அப்படின்னு வரும். அதோடைய 2 சதுர வேரான நீளத்தை ஒட்டி நம்ம எடுத்து அது எங்கே தொடுதோ அதை வெட்டணும்னா நம்மளால ஒரு சதுரத்தை எடுக்க முடியும். பாக்கி இருக்கிற நீள் சதுரத்தை வெட்டலாம். இதுக்கு ஒரு தனி குணம் இருக்கு. இந்த நீள் சதுரத்துக்கு ஒரு தனி குணம் இருக்கு. இது பேரு சில்வர் ரெக்டாங்கிள், வெள்ளி நீள் சதுரம். இந்த நீள் சதுரத்தோட விகிதத்தை கணக்கிட்டு பாருங்க. 1.41 ஆக வரும். 1.414 ஆக வரும். இதுதான் உங்களுக்கு வீட்டு பாடம். இ ஒர்க், இனா என்ஜாய்மெண்ட். இதை பார்த்தீங்கன்னா இரு சமபக்க முக்கோணம் இருக்கும், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இருக்கும். இரு சமபக்க முக்கோணம் இங்கே ஒரு கோடு போடுறேன் பாருங்க. 2 இப்படி ஒரு கோடு போட்டால் இது இரு சம பக்க முக்கோணம். தெரியுதா? இங்கே இருக்கிற முக்கோணங்களோட ஆங்கிள்ஸை ப்ரொட்ராக்டர் இல்லாமலே கண்டுபிடிக்கலாம். இந்த வெள்ளி நீள் சதுரத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். விதவிதமான வண்ணங்களில் வெள்ளி நீள் சதுரத்தோட காகிதங்கள் இப்போ வச்சுருக்கோம். வெள்ளி நீள் சதுரங்களை எடுத்து வெட்டின சதுரத்தை மேலே இப்படி வைக்க போகிறோம். திரையை பாருங்கள், கவனமா பாருங்க. A4 காகிதத்தில் மட்டும்தான் இப்படி சாத்தியம். வேற எந்த சாதாரணமான காகிதங்கள் எடுத்தீங்கன்னா இது சாத்தியம் கிடையாது.
வெள்ளி நீள் சதுரத்தை எடுத்து அதுக்கு முன்னாடி வெட்டின சதுரத்தின் மேலே இப்படி வைக்க போகிறோம். இந்த மாதிரி சாதாரண காகிதத்தில் இந்த மாதிரி பண்ண முடியாது. சதுரத்தை எடுத்தீங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும். அது A4ல மட்டும்தான் முடியும். அடுத்து இப்படி வைக்க போகிறோம், அதன் மேலே இப்படி ஒன்று வைக்க போகிறோம். திரையில் இருக்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். வெள்ளி நீர் சதுரங்களை வைத்து எண்கோணம் பண்ண முடியும். தெரியுதா எண்கோணம் உங்களுக்கு தெரியுதா? விதவிதமான வண்ணங்களில் இந்த எண்கோணம் இருக்குது. வேற மாதிரியும் எண்கோணம் பண்ண முடியும். பாருங்க, வேற நிறங்கள் எடுத்துக்கிறோம். இப்படியும் முக்கோணங்களை வச்சும் எண்கோணம் பண்ண முடியும். வெள்ளி நீர் சதுரங்களை வச்சும் எண்கோணம் பண்ண முடியும். இந்த வெள்ளி நீர் சதுரம் வந்து எண்கோணத்துக்கு பாதியாக இருக்கும். இந்த மாதிரி வடிவங்கள் பண்ண முடியும். இது இந்த வகுப்பில் மட்டும் இல்லாமல் எப்போவும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம், குழந்தைகளுக்கு பண்ணி காமிக்கலாம். பெரியதோ சின்னதோ இப்படி பண்ணி ஆர்வத்தை கொண்டு வரலாம். இங்கே திரையில் கொடுக்கப்பட்ட விதவிதமான முயற்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த நீள் சதுரங்களை வச்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ண முடியும். இந்த காணொளியை நிறுத்தி முயற்சி கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இரண்டு நீள் சதுரத்தை எடுத்து ஒரு எண்கோணம் பண்ண முடியும். இப்போ திரைய பாருங்க. இந்த லேபில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த வகுப்புக்காக உழைச்சிருக்காங்க. எல்லோருக்கும் மிக்க நன்றி. திரையில் வர அனிமேஷனை தான் இந்த வாரத்திற்கான கேள்வி. நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு A4 காகிதம். A5 என அதனுடைய பாதி, A6, A7, A8, A9, A10, A11, A12, A13, A14, 15 உள்ள இருக்கிற புள்ளியோட அளவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். A15ஓட அளவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கோணத்தை மாற்றினா என்ன ஆகணும்னு சொல்லணும். முதலிருந்து அனிமேஷன் காமிக்கிறேன், பாருங்கள். A4 நீள் சதுரங்களை பாதியாக குறைச்சு கடைசியாக வர புள்ளியை கண்டுபிடிக்கணும். இந்த அனிமேஷன் பாருங்கள். இதை
ஜியோஜீப்ரா அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் பண்ணியிருக்கோம். இந்த அனிமேஷன் எல்லாமே யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள், செய்து பழகிக்கோங்க, விடைகளை கண்டுபிடிங்க. ஒரு கதையோட இந்த வகுப்பை முடிக்கிறேன். இந்த காகிதங்களை செயல்களை வைத்து என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு இளமையான ஒரு கணித பேராசிரியரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். திரையில் அவரை பார்க்கலாம். அவர் பேரு எரிக் டேமைன். எம்ஐடியில் கணிதம் மற்றும் கணினி பேராசிரியராக இருக்கார். 20 வயதில் பேராசிரியர் ஆகிட்டார். பன்னெண்டு வயசு வரைக்கும் பள்ளிக்கே போனது கிடையாது. அவர் தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து காகிதங்களை வச்சு சாகசம் செஞ்சு கொண்டிருந்தார். கணிதம் சுவாரஸ்யமான விஷயம், காகிதங்கள் கொண்டது இன்னும் சுவாரஸ்யமான விஷயம்னு முடிவு பண்ணார். நேரடியாக கல்லூரிக்கு படிக்க போனார். முனைவர் பட்டமும் பெற்றார். அவர் என்ன பண்ணாருன்னு இங்க காமிக்கிறேன். ஒரு யானையோட யானையை வரைய முயற்சி பண்ண போறேன். ரொம்ப அழகெல்லாம் இல்லை. இடைவெளி இல்லாத எந்த வரைபடத்தையும் ஒரே வெட்டால வெட்ட முடியும் அப்படிங்கிறத அவர் நிரூபித்தார். எப்படிப்பட்ட வரைபடத்தையும் இடைவெளி இல்லைன்னா அதை ஒரே வெட்டால வெட்ட முடியும்னு நிரூபணம் செஞ்சார். இந்த படத்தை வெட்டணும்னா நிறைய தடவை கத்திரிக்கோளால் மாற்றி திருப்பி வெட்டணும் இல்லையா? அவர் நிரூபித்தது காகிதத்தை சரியாக மடித்தோம்னா ஒரே வெட்டில் வெட்ட முடியும் அப்படின்னு. 30-30 என்ற எழுத்துக்களும் அப்படித்தான் பண்ணியிருக்கோம். திரையில் நீங்கள் அப்போவே பார்த்தீங்க இல்லையா, இப்படி தான் எழுதினோம். இதுக்காக என்னோட டீம் ரொம்ப உழைச்சிருக்காங்க. கவனமா பாருங்க, ஒரே வெட்டில் வர மாதிரி இதை நாங்க மடிச்சிருக்கோம். பாருங்க, ஒரே வெட்டு தான் வெட்டுறேன். வெட்டுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஏன்னா அத்தனை மடிப்புகள் அதில் இருக்கு. நான்கு துண்டுகளை இங்கே நீங்கள் பார்க்கலாம். இதை திறப்போமா? பூஜ்ஜியம், மூன்று, மீண்டும் ஒரு பூஜ்ஜியம். ஒரு தடவை ஒரு வழியில் வெட்டி 30-30 எழுத்துக்கள் வந்திருக்கு.
ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இதுதான் அந்த கணித மேதை கண்டுபிடிச்சார். பாக்கி இருக்கிற காகிதங்களை இங்க நீங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதே மாதிரி ஸ்டெம் அப்படிங்கிறத எழுதி வெட்டுங்க பார்ப்போம். STEM அப்படின்னு எழுதி வெட்ட முயற்சி பண்ணுங்கள். தமிழில் கூட எழுதி நீங்கள் முயற்சி பண்ணலாம். முடியலைன்னா எங்ககிட்ட கேளுங்க. நிறைய பேர் நேரலையில் இதை செஞ்சிட்டாங்க. இது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்படி நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அறிவியலோ கிரியேட்டிவ் திங்கிங்கோ வரத்துக்கு ஆசிரியர்களும் குழந்தைகளும் நமது பாடத்திட்டத்தில் ஆசை கொண்டு இருக்கணும். அதுக்கு நம்ம அதை செஞ்சு பார்க்கணும். 30-30 ஸ்டெம் கொண்டு இதை உங்களோட நாங்கள் பகிர்ந்துக்க நினைக்கிறோம். உங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்க வேண்டாம், அது என் நோக்கம் இல்லை. இது உங்கள் இதயத்தை தொடணும். அது போதும். இந்த காணொளியை பார்த்து நம்ம பாடங்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம முன்னேறுவோம். உங்கள் வீட்டு பாடங்களையும் செய்யுங்க. நம்ம படித்தது பற்றி தான் எல்லாமே இருக்கும். தேர்ட்டி தேர்ட்டி கொண்டு ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய சுவாரஸ்யமான தலைப்பை பற்றி பார்க்கலாம். கணிதம், அறிவியல் கதைகள் எல்லாமே இதயங்களை தொட்டு நம்மளை ஊக்குவிக்கும். வகுப்புகளுக்கு உயிரோட்டம் கொடுக்கும். நமக்கு புரிதலை உண்டாக்கும். இந்த முதல் வகுப்பில் பங்கேற்றதற்கு நன்றி, வணக்கம்.